பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்க என்ன பாத்துட்டு இருக்க மலர் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்காந்தல் மலர், அதாவது தமிழ்நாட்டோட மலர். இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரியஸா சூப்பர் பான் சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்டே என்னோட வீடியோஸ்ல வந்து பொட்டானிக்கல் நேம்ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது வந்து எங்க ஊர்ல இதை எப்படி சொல்லுவாங்க, நீங்க அண்ணாசி பழம் எல்லாம் சொல்லுவீங்கல்ல பைனாப்பிள், எங்க ஊர்ல அதை வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆகிச்சு. நீங்க பாத்துருக்கிற ஆவாரம் இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா. ஏன்னா எல்லாரும் வந்து ஆபாசமா பண்ணுவாங்க, கவர்ச்சியா பண்ணுவாங்க, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா எந்த விதமான கிண்டல் கேலியும் யாரையுமே பண்ணாம நல்ல விஷயத்த சொல்லி ஃபேமஸ் ஆன ஒரே ஆள் இந்த சோசியல் மீடியால நான் மட்டுமா தான் இருப்பேன். ஆபாசம் சொன்னதுல அந்த அளவுக்கு எல்லாம் டிக்டாக்ல கிடையாது. இப்ப மோஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜோஷ் இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. அதுல எல்லாம் நீங்க ஓபன் பண்ணுங்க, அப்பட்டமா ஆபாசமா வரும். ஆனா அதெல்லாம் பேன் பண்ணவே இல்லை. இதுக்கு பேசாம என்னது, அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்தது மாதிரி டிக்டாக் எங்கே இருந்திருக்கலாம், அதுலயே இருந்திருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்திருக்காது. ஏன்னா இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பு, படிக்கிறதுல மட்டும் இல்ல, மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா டீச்சரா எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆனா எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க. டீச்சர் வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நான் ஒரு சப்பல் போட்டா கூட அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப இந்த காஸ்டியூம் பார்த்து அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன சொன்னாங்க? கோமாளின்னு கூட சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, லூசானின்னு கேட்பாங்க. ரெண்டு வாட்ச் கேட்டுறதுக்கு பொம்பளை மாதிரி இது பண்ற, ஒழுங்கா பண்ண மாட்டே அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏதோ வச்சுக்கிட்டா வஞ்சவும் பண்றேன், என்னால இது முடியுது நான் பண்றேன். நானும் வியூஸ் இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆன சுரேஷ் குமரன் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்களை வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஒரு காலத்துல டிக்டாக்ல பாத்திருப்பீங்க. சோ எதுக்கு இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம மைண்ட்லயும் ஓடுது, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க ஊர் எது ப்ரோ? ஏன்னா உங்களோட ஸ்லாங்கும் டிஃபரெண்டா இருக்கு. எந்த ஊர் நீங்க? எங்க ஊர் கன்னியாகுமரி, பக்கத்துல ஈத்தாமொழின்னு ஒரு ஊர் சார். ஈத்தாமொழி? ஆமா சார். ஓகே, கன்னியாகுமரி ஊருக்காரங்களா இப்படிதான் பேசுவீங்களா? எல்லாருமே இப்படிதான் பேசுவோம். ஓகே, நான் வந்து ஸ்ட்ரைட்டா மேட்டுக்கு வந்துறேன். சரி, இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா வீடியோலயும் நீங்க தான் வந்துருங்க. இப்ப நானே மார்னிங் ரேண்டமா வீடியோ பார்த்தோட உங்க வீடியோ வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராம பொறுத்த வரைக்கும் மூணு விதம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய திறமை வந்து வெளிக்காட்டுவாங்க, வேற என்னென்ன தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க, இன்னொன்னு இதை நினைச்சு ஒன்று போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து எதனா ஒரு தாவரங்கள் இருந்தா போதும், அது கிட்ட போயிட்டு உங்க வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்? அது எப்படி என்னன்னா, எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நாலு பேர் என்ன பாராட்டணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கான சான்சஸ் எல்லாமே வந்து எங்க வீட்டு சிச்சுவேஷன்லயும் கிடைக்கல, எந்த இடத்துலயுமே கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிக்டாக் வந்தப்போ வந்து நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ டியூஷன் எடுத்துட்டு இருக்கும் போது டியூஷன் பசங்க எல்லாருமே டிக்டாக் பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்களெல்லாம் செமையாக திட்டுவேன், தேவையில்லாமல் இதெல்லாம் இதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது நானே ஒன்று பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்துட்டு அதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நானே அதுக்கு என்ன ஆயிட்டேன், அடிக்டிவ் மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, சித்ரா காஜோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டூயட் போட்டிருந்தேன். அதெல்லாம் யாருமே பெருசாக பார்த்துக்கல. அதுக்கப்புறம் சரி, கொஞ்ச நாள் போக போக ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைக் வந்துச்சு, அப்புறம் ஒரு அது 50 ஆச்சு, அதுக்கப்புறம் அது 500 ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னன்னா, நானும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தேன், டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன். ஸோ அதை ரொம்ப எனக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் எல்லாம் ஆச்சு, பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கேப். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? எங்க வீட்டில் எல்லாரும் என்னன்னா, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்குமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால சரி, 1 இயர் நம்மள எல்லாரும் மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நிறுத்திட்டேன். 1 இயர் நான் எந்த இதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க. 2வது லாக்டவுன் ஆரம்பிச்சு, சரி நம்ம சும்மா வீட்டில் தானே உட்காந்துருக்கோம், சும்மா அதாவது வீடியோ போடலாமே அப்படின்னு ஓன் வாய்ஸில் டான்ஸ் ஆடினா திட்டுறாங்க, ஓன் வாய்ஸில் நம்ம பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓன் வாய்ஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு 10 வீடியோஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கல. திடீர்னு ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு, அதில் உடனே 2,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தெரிய வந்துருச்சு, எல்லாருமே ட்ரோல் பண்ணுறது, திட்டுறது, கழுவி கழுவி ஊத்துறது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணும்போது, சரி சும்மா தான் பிளான்ஸை பற்றி நான் போட்டேன். ஃபர்ஸ்ட்டே என்னோட வீடியோஸில் வந்து பொட்டானிக்கல் நேம்ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது வந்து எங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் அண்ணாசி பழம்லாம் சொல்லுவீங்கல்ல பைனாப்பிள், எங்கள் ஊரில் அதை வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் என்னை ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆக்கிச்சு. சரி அப்போ இந்த நேம்ஸை தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆக நானே என்ன பண்ணிட்டேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டு, சரி அதனோட சுவாலஜிக்கல் நேமோ பொட்டானிக்கல் நேமோ நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இது இந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல.
ஹாய் ஹலோ வணக்கம், நான் என்ன சொல்ல போறேன், நீங்க பாத்துருக்க செடி வந்து எங்க ஊர்ல வந்து பீனாரி பூன்னு சொல்லுவாங்க, அதாவது இது சுடுகாட்டு மல்லின்னு இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வின்கா ரோசி. அதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இதுல இருந்து இப்போ ரீசெண்டா வந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா அழகுக்காக இதை வளர்க்குறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேங்க்யூ. அப்புறம் அந்த தாவரங்களோட அந்த பேர்லாம் சொல்றீங்களா, அறிவியல் பேர்லாம், சோ அதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? நான் ஆல்ரெடி எம்எஸ்சி எம் எடுத்தேன். நான் மெயின் சப்ஜெக்ட் சுவாலஜி, எம்எட் நான் பேசிக்கலான டீச்சர். அதுல விடவும் எனக்கு இதுலதான் ரொம்ப பாப்புலாரிட்டி. சோ அதனால சரி எந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமா வருதோ அந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை சூஸ் பண்ணு. பொதுவா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்எஸ்சி எம்எட் படிக்கிறவங்க எல்லாம் அடுத்தடுத்து ஒரு காலேஜ் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, டீச்சரா இல்ல ஏதாவது பெரிய ஜாபுக்குன்னு. சோ நீங்க இப்ப டீச்சரா இருக்கீங்க? என்ன இப்ப நான் டீச்சரா தான் இருக்கேன். ஒரு பெரிய பிரபலமான ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் டீச்சரா இருக்கிறேன். நான் 10th பசங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு பிரேக், டீச்சர்னா இப்படிதான் இருக்கணும். முன்னாடி எல்லாம் பழைய காலத்துல டீச்சர் வந்து பட்டா அடிச்சுட்டு கழுத்துல உத்திராச்ச கோட்டை போட்டுட்டு பட்டா போட்டுட்டு வரணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இது டீச்சர் வந்து இது பண்ணலாம், இது பண்ண டீச்சர் வந்து டான்ஸ் ஆடினா உடனே என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின், டீச்சர் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலாமா? என்ன டீச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, டீச்சர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கணும், எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பு, படிக்கிறதுல மட்டும் இல்ல, மியூசிக்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும், அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா டீச்சரை எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் என்னோட கண்ணோடத்துல டீச்சரை நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க, டீச்சரை வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது. நான் ஒரு சப்பல் போட்டா கூட அது ஒரு பெரிய இதாயிரும், பிரச்சனை ஆயிரும். ஒரு டீச்சர் வந்து இப்படி சப்பல் போடலாமா, ஏன் இந்த பச்சை கலர் வாட்ச்க்கு கூட பிரச்சனை வரும். டீச்சர் வந்துட்டு ஏன் நீங்க இந்த பச்சை கலர் வாட்ச் எல்லாம் கேட்டுறீங்க, ஏன் டீச்சர் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதா? டீச்சரும் மனுஷங்க தானே, அவங்களுக்கே எவ்வளவு பிடித்தமான விஷயங்கள் இருக்கும், பிடிக்காத விஷயமா இருக்கும். டீச்சருங்கிறது அந்த ஸ்கூல்ல மட்டும்தான், மற்றபடியும் அந்த பசங்களோட மனசுல மட்டும்தான் டீச்சர். ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாலே நாங்களும் சராசரியான ஒரு ஆட்கள். ஓகே, சோ இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே உங்க ஊர்க்காரங்க எப்படி இதை ஏத்துக்கிறாங்க? இல்ல எங்க ஊர்க்காரங்க ஏத்துக்கவே இல்லை, எப்ப பார்த்தாலும் திட்டுதான் செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் கழுவிதான் ஊத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னதான் பிரச்சனை அவங்க ஊருக்காரங்களுக்கு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா ஒண்ணு பப்ளிசிட்டி பிரச்சனை, எல்லாருக்கும் என்ன தெரியறது பிரச்சனை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் டீச்சரா இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, அதுதான் நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை. டீச்சரா இருந்துட்டு அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு 1008 கொஸ்டின்ஸ், ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அது ரெண்டாவது விஷயம், அவங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு தான் போர் அடிக்குமே தவிர எனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ என்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இது வந்து டீச்சரா இருக்கிறதுக்காக அப்புறம் வந்து பப்ளிசிட்டியா இருக்கிறதுக்கா மட்டுமே இவ்வளவு போறாங்க, இல்ல இதை தவிர்த்து இந்த ஜாதி குறியீடுகள்லாம் வர்றதுனால அந்த மாதிரி எதுனா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு கிளிக் ஆச்சு, நான் என்னோட திறமை நான் வெளிக்கொண்டு வந்தேன். ஆனா சமுதாயத்திலயும் சரி நம்ம சோசியல் மீடியாலயும் சரி நல்ல விஷயத்தையும் சொன்னாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிறது நான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லாரும் வந்து ஆபாசமா பண்ணுவாங்க, கவர்ச்சியா பண்ணுவாங்க, வேற என்ன சொல்றது, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா எந்த விதமான கிண்டல் கேலியும் யாரையுமே பண்ணாம நல்ல விஷயத்த சொல்லி ஃபேமஸ் ஆன ஒரே ஆள் இந்த சோசியல் மீடியால நான் மட்டுமா தான் இருப்பேன். ஓகே, இப்போ அந்த வீடியோல வந்து நாங்க வந்து யூனிக்கா கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் தான். இப்போ பொதுவா ஒரு வாட்ச் கட்டுறதே பெரிய விஷயம், இப்ப நீங்க ரெண்டு வாட்ச் கட்டுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, சோ இந்த கோலம் எதுக்காக என்ன காரணத்துக்காக? எந்த காரணமும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். எனக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய ஹேபிட் உண்டு, எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், ஏதோ ஒரு சம்திங் என்ன பத்தியே பரபரப்பாவே இருக்கணும்னு நான் விரும்புவேன். அதனால அது அப்படியே ஆயிடுச்சு. சோ என்ன காரணத்துக்கு இது வந்து அடிக்டர் ஆயிட்டேன் அப்படி கூட சொல்லலாமா? அடிக்டர் எல்லாம் கிடையாது, ஒரு ஆசை, ஒரு ஆசை. நம்மள நாள் இப்ப நீங்க தான் இருக்கீங்க, நீங்க நல்லா ஆங்கரிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும்ல, ஏ நீ நல்லாவே பண்ணலப்பா அப்படின்னு சொன்ன அந்த மீனிங் தான். ஏதோ ஒரு விஷயத்துல நல்லதோ கெட்டதோ என்ன பத்தி அவங்க பேசணும், என்ன பத்தியே அவங்க நினைச்சிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த காஸ்டியூம் உங்களோட இந்த கோலத்தை பார்த்து அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன சொன்னாங்க? கோமாளின்னு கூட சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, லூசானின்னு கேட்பாங்க, ரெண்டு வாட்ச் கட்டுறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது, அதெல்லாம் எப்பவுமே பழகி போன கமெண்ட்ஸ் தான். 100க்கு எவ்வளவு பேர் இப்படி சொல்லிருக்காங்க உங்ககிட்ட? 100க்கு 98 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனைவி அப்படின்றவங்க தன்னோட கணவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும், அப்ப 98% பேர் நம்ம கணவன் ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படின்னா, எங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு இது பிடிக்கல, ஒரு மனைவி என்னால இது ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்களா? இல்ல என்ன அவங்களோட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இது எல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு சோசியல் மீடியாவோ அது பத்தின அந்த நாலேஜும் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதனால அவங்க சோசியல் மீடியாவை அவங்க யூடியூப் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், நான் வீடியோ பண்ணுவேன், எல்லாரும் என்ன கழிவுகளையும் ஊத்துவாங்க அப்படின்னு, அது உங்களோட விருப்பம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் இருக்கும்.
அந்த வீடியோ பண்றீங்களா அதெல்லாம் யாரோட தோட்டம் உங்க தோட்டமா அவ்வளவு பெரிய ஆடெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல பாத்தா எல்லா செடியும் போயிட்டு நேரில பாத்தீங்களா எந்த செடி அந்த செடி சொல்றீங்களே எல்லாமே தோட்டமா இருக்கும் வீட்டு பக்கம் கிராமம் இல்ல சோ அதனால எப்பவுமே பச்சை பச்சையா இருக்கும் அவங்க எல்லாம் எதுவும் சொல்றது இல்ல அவங்க எல்லாம் எதுவும் சொல்றது கிடையாது அதுவும் ஆள் இல்லாத நேரத்துல தானே போய் எடுக்கிறது இப்ப உங்களுடைய அந்த வாய்ஸ் ஆகட்டும் உங்களுடைய அந்த உடல் அசைவுகள் இதெல்லாம் பார்த்து ஏன்னா கிண்டல் பண்ணிருக்காங்களா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க பொம்பளை மாதிரி இது பண்ற ஒழுங்கா பண்ண மாட்டே அப்படின்னு கேட்பாங்க நான் ஏதோ வச்சுக்கிட்டா வஞ்சவும் பண்றேன் என்னால இது முடியுது நான் பண்றேன் நானும் என்ன சொல்றது சின்ன வயசுலயே நான் எப்பவுமே எங்க அக்கா கூடவே தான் இருக்கேன் நானும் எங்க அக்காவும் ரொம்ப பெற்று எங்க போனாலும் எங்க அக்கா கூடவே போறது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கூல் அண்ணா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் படிச்சது எல்லாமே பாய்ப்பு டெமோ எடுக்க போனேன் அப்படின்னா அங்க கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்டா செலக்ட் ஆகும் அதுக்கு இது என்னோட வாய் ரொம்ப கத்தி பேசணும் அப்படின்னா கணீர் கணீர்னு இருக்கும் அதனால என்னோட வாய்ஸ் வந்து நான் எப்பவுமே மைனஸ் நினைக்க மாட்டேன் என்னோட வாய்ஸ் எனக்கு பிளஸ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாருங்க கண்டிப்பா இந்த வாய்ஸ் கண்டிப்பா கேப்பீங்க ஏதாவது ஒரு சேனல்ல ஓகே இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நீங்க ஆரம்பத்துல வந்து டிக்டாக்ல தானே இருந்தீங்க ஆமா டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேன் பண்ற அந்த சமயம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா எல்லாம் எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா டிக்டாக்ல வந்து ஆபாசங்கள் அதிகமா இருக்கு இதனால நிறைய குழந்தைகள் கெட்டு போறாங்க அப்படின்ற பேன் பண்ணாங்க ஒரு டிக்டாக்கரா நீங்க அதை எப்படி பாத்தீங்க நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயோ போச்சே வட போச்சு அந்த மாதிரி தான் ஐயோ போச்சே இனிமே என்ன பண்றது அப்படின்லாம் தான் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா நீங்க ஆபாசம் சொன்னதுல அந்த அளவுக்கு எல்லாம் டிக்டாக்ல கிடையாது இப்ப இருக்கிற சோசியல் மீடியால தான் அதை கம்பேர் பண்ணும்போது இப்பதான் என்னது இருக்கு இதுக்கு அதுவே பரவாயில்ல டிக்டாக் மட்டுமே இருந்ததுதான் பிரச்சனை இல்லை இப்ப மோஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அதுக்கப்புறம் ஜோஷ் இருக்கு அப்படி நிறைய இருக்கு அதுல எல்லாம் நீங்க ஓபன் பண்ணுங்க அப்பட்டமா ஆபாசமா வரும் ஆனா அதெல்லாம் பேன் பண்ணவே இல்லை இதுக்கு பேசாம என்னது அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்தது மாதிரி டிக்டாக் இங்கேயே இருந்திருக்கலாம் அதுலயே இருந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்திருக்காது அதை விட இப்பதான் அதிகம் சோ அதனால டிக்டாக் பேன் பண்றது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஆபாசம் கிடையாது ஏன்னா ஆபாசம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுல வியூஸ் வராது அது பர்டிகுலரா ஏதோ ஒரு சம்திங் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி வரும் ஆனா இப்போ மோஜில எல்லாம் பாருங்க அந்த மாதிரி வீடியோஸ்க்கு மட்டும் தான் என்னது வியூஸ் பளிர் பளிர்னு போகும் நார்மலா நல்லதை பேசி வீடியோ போடுறவனுக்கு வியூஸே வராது அதனால டிக்டாக் இஸ் பெஸ்ட் கம்பேர் தன் இப்ப இருக்க சோசியல் மீடியாக்கு இப்போ உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நாங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க இந்த செகண்ட் நான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லைவா பாக்கணும் ஆசைப்படுறேன் எனக்கா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா உங்களுக்காக என்ன உங்களை வச்சே நான் பண்றேனே அது எப்படி போறோம் என் பேருக்குள்ள கொண்டு வந்து சயின்ஸ்ல ஹோமோசெப்பின் கொண்டு வந்து அவர் ஆங்கரிங்ல வந்து எல்லாமே பின்றீங்களே எப்படி இந்த ஒரு கலவை டீச்சரா இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி போறேன் ரொம்ப நன்றி அதுவும் அந்த இந்தியா கிளிட்ஸ் சேனல் வந்து எவ்வளவு செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க சாதாரணமா இருக்கக்கூடிய என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படிங்கும் போது நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் Poomer Premium Shirts.